STR48 காட்டு பசிக்கு முரட்டவிருந்து வெளியான தாறுமாறு அறிவிப்பு. மாநாடு வெந்து தணிந்தது காடு படங்களின் வெற்றிகளை தொடர்ந்து சிம்பு எந்த ஒரு படங்களை கமிட் ஆகாமல் இருந்தார். இதனால் சிம்புவை வைத்து யார் படம் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது. இதில் மிஷ்கின், ஏஆர் முருகதாஸ் உள்ளிட்டோர்கள் பெயர்கள் அடிபட்டது. இந்நிலையில் சிம்பு நடிக்க உள்ள புதிய படம் குறித்த அதிரடி அறிவிப்பை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். சிம்பு உடலடியை அதிகமாக ட்ரோல் செய்து நிலையில் மாநாடு படத்தின் மூலம் வேற லெவல் கம்பேக் கொடுத்தார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் இசையில் வெளியான இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய சாதனை படைத்தது. மாநாடு படத்தில் கிடைத்த தரமான கம்பேக்கிற்கு பிறகு சிம்பு தனது ஆஸ்தான இயக்குநருடன் கூட்டணி அமைத்தார். விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமையடா படங்களை தொடர்ந்து மூன்றாவது முறையாக சிம்பு கௌதம் மேனன் கூட்டணி வெந்து தணிந்தது காடு படத்தில் இணைந்தது. கமலின் நாயகன் பட பாணியில் கேங்ஸ்டர் படமாக இந்த படம் வெளியானது வெந்து தணிந்தது காடு படத்திற்கு கிடைத்த பிரம்மாண்ட வரவேற்பை தொடர்ந்து இதன் இரண்டாம் பாகம் உருவாகி உள்ளதாகவும் படக்குழுவினர் அறிவித்தனர். இந்த படங்களை தொடர்ந்து சிம்பு எந்த புதிய படத்திலும் கமிட் ஆகாமல் இருந்தார். இதனிடையில் கன்னடத்தில் வெளியாகி ஹிட் அடித்த முப்தி படத்தின் தமிழ் ரீமேக்கில் சிம்பு நடிக்க முடிவு செய்துள்ளார். கௌதம் கார்த்திக், கலையரசன், டிஜே பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படத்திற்கு ப்ரமோஷன் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. வரும் 30ஆம் தேதி 10 தள படம் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்நிலையில் சிம்புவின் அடுத்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாக உள்ள இந்த படத்தை தேசிங்கு பெரியசாமி இயக்குகின்றார். சிம்புவின் 48ஆவது படமாக இந்த படம் உருவாக உள்ளது. இதற்காக படக்குழு வெளியிட்டுள்ள வீடியோவில் படம் அடுத்த ஆண்டு ரிலீஸ் ஆக உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்திற்கு பிறகு ரஜினியை வைத்து தேசிங்கு பெரியசாமி படம் இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் தான் ரஜினிக்காக ரெடியான ஸ்கிரிப்டில் சிம்பு நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் சிம்பு ரசிகர்கள் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பில் உள்ளனர். STR48 கமலுக்காகத்தான் தன் கொள்கையை தளர்த்த சிம்பு. ஷாக்கான கோலிவுட் தமிழ் சினிமாவில் பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத நடிகர் தான் சிம்பு. இவரை சுற்றி எப்பொழுதும் ஒருவித பரபரப்பும் சர்ச்சையும் இருந்து வரும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சிம்பு எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருந்து வருகின்றார். உடல் எடையை கூடியிருந்த சிம்பு இனி அவ்வளவுதான் என சிலர் விமர்சிக்க, எனக்கு எண்டே கிடையாது என மாநாடு படத்தின் மூலம் செம கம்பேக் கொடுத்தார். தன் உடல் எடையை குறைத்து செம ஸ்டைலிஷாக சிம்பு மாறியது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தது. இதையடுத்து கௌதம் மேனன் இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தில் நடித்தார் சிம்பு. இந்த படம் கடந்த ஆண்டு வெளியாகி ஹிட் அடித்த நிலையில் தொடர் வெற்றிகளின் மூலம் புது உத்வேகம் பெற்றார் சிம்பு. தற்போது கிருஷ்ணா இயக்கத்தில் சிம்பு நடித்த 10 தள திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் தொடர்ந்து வெற்றிகளை காரணமாக சிம்பு தன் சம்பளத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளார். கிட்டத்தட்ட 40 கோடி வரை சிம்பு சம்பளமாக கேட்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. இதன் காரணமாக சிம்பு நடிக்கவிருந்த கொரோனா குமார் திரைப்படம் டிராப் ஆகிவிட்டது. மேலும் 10 தள படத்திற்கு பிறகு எந்த படத்தில் சிம்பு கமிட் ஆகாமல் இருந்து வருகின்றார். இந்நிலையில் தற்போது கமலஹாசன் தயாரிப்பில் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு தனது 48ஆவது படத்தில் நடிக்க உள்ளார். இதன் அறிவிப்பு இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து இப்படத்திற்கு சிம்பு தன் கொள்கையை தளர்த்து தன் சம்பளத்தை பல மடங்கு குறைத்துள்ளார். கமலின் தயாரிப்பு என்பதால் எந்தவித பெரும் பேசாமல் தன் சம்பளத்தை குறைத்து நடித்து வருகின்றார் சிம்பு. மேலும் இக்கதையின் மேல் சிம்பு அதீத நம்பிக்கை வைத்துள்ளதால் இப்படம் தன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என மிகுந்த நம்பிக்கையில் சிம்பு இருப்பதாக தெரிகிறது. எப்படியும் இப்படம் வெற்றி பெற்றுவிடும் என்பதால் இப்படத்திற்கு பிறகு நடிக்கும் படங்களில் தன் சம்பளத்தை உயர்த்தலாம் என சிம்பு கணக்கு போட்டிருப்பாரோ என்னவோ தெரியவில்லை. மணிமேகலை இதனால் தான் இந்த முடிவை எடுத்துள்ளார். ஓபனாக பேசிய செஃப் தாமு, மணிமேகலை குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு வெளியேறியதுதான் தற்போது ஹாட் டாபிக்காக போய்கொண்டிருக்கிறது. பலரும் பல காரணங்களை கூறி இவர் இதனால் தான் வெளியேற்றிருக்க கூடும் என பேசி வருகின்றனர். போனதுதான் போனார், ஏன் போறார்னு சொல்லிட்டு போனாதானே என்ன என்று சில ரசிகர்கள் புலம்பி தவிக்கின்றனர். விஜயவாக பிரபலமான மணிமேகலை குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் மட்டுமல்ல ரசிகர்களின் புகழையும் சம்பாதித்துள்ளார். அப்படி இருக்கையில் பாதியில் நிகழ்ச்சியை விட்டு வெளியேற என்ன காரணம் என ரசிகர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். மணிமேகலை குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை சேர்ந்தவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதால் தான் இவர் வெளியேறியுள்ளார் என சிலர் பேச, ஒரு சிலரோ அவர் சொந்தமாக ஃபார்ம் ஹவுஸ் ஒன்றை கட்டி வருகின்றார், அதனால் தான் வெளியேறியுள்ளார் என்றும் பேசி வருகின்றனர். சமீபத்தில் கூட மணிமேகலை ஃபார்ம் ஹவுஸ் துவங்க பூஜை போட்ட புகைப்படத்தை பதிவிட்டிருந்தார். எனவே கிட்டத்தட்ட மணிமேகலை ஃபார்ம் ஹவுஸ் துவங்குவதால் தான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு வெளியேறியுள்ளார் என்று
பலரும் பலவிதமாக பேசி வந்துள்ளனர். இந்நிலையில் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவர் செஃப் தாமு பேசுகையில், மணிமேகலை குக்வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு போனது மிகப்பெரிய லாஸ் தான். அவரின் நகைச்சுவையை நான் மிஸ் செய்கிறேன். இருந்தாலும் இது அவரின் எதிர்காலத்தை கருதி எடுத்த முடிவு. அவர் வாழ்க்கையில் தான் அவருக்கு முக்கியம் என்பதை நாமும் உணர வேண்டும் என்றார் செஃப் தாமு. இதையடுத்து நீங்க மட்டுமல்ல நாங்களும் தான் மணிமேகலை மிஸ் செய்கின்றோம் என்கின்றனர் ரசிகர்கள். கடந்த 3 சீசன்களாக ரசிகர்களை சிரிக்க வைத்து குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் முக்கிய அங்கமாக இருந்துள்ளார் மணிமேகலை. இதையடுத்து இந்த நிகழ்ச்சியில் 4 சீசன் பாதியில் மணிமேகலை வெளியேறியது அவரது ரசிகர்கள் இன்றளவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. என்னதான் மணிமேகலை தற்போது ஃபார்ம் ஹவுஸ் துவங்கினாலும் அவர் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறுவதற்கான உண்மையான காரணம் என்ன என்பது பற்றி அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கணவர் விக்னேஷ் சிவன் படத்தில் மீண்டும் இணையும் நயன்தாரா, பிரதீப் ரங்கநாதனுடன் ஜோடியா. இயக்குனர் விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடி இணைந்து ரவுடி பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிறுவனத்தின் மூலம் தென்னெற்றிக்கண், கூழாங்கல், காத்து வாக்கில ரெண்டு காதல் என அடுத்தடுத்த படங்களை தயாரித்து விக்னேஷ் சிவன் நயன்தாரா தற்போது குஜராத்தில் சுப்யாத்ரா என்ற பட தயாரித்துள்ளனர். AK-62 படத்தை இயக்கும் வாய்ப்பு கை நழுவி போன நிலையில் அடுத்ததாக பிரதீப்பை ஹீரோவாக வைத்து விக்னேஷ் சிவன் படம் இயக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இயக்குனர் விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடி கடந்த 7 காதலித்து கடந்த ஆண்டில் திருமணம் செய்த நிலையில் வாடகை தாய் முறையில் 2 குழந்தைகளுக்கு பெற்றோர் ஆகியுள்ளனர். இவர்களது பதிவு திறனம், வாடகை தாய் விவகாரம் ஆகியவை சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவரை குறித்த விளக்கங்கள் அளித்தனர். தொடர்ந்து தற்போது ஜவான், இறைவன் என அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடித்து வருகின்றார் நயன்தாரா. இதனிடையே AK-62 படத்தை இயக்கவிருந்தார் விக்னேஷ் சிவன். அது குறித்த துணிவு படத்தின் ஷூட்டிங்கின் போதே அறிவிப்பு வெளியானது. லைகா நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கவிருந்த நிலையில் இந்த ப்ராஜெக்டில் இருந்து நீக்கப்பட்டார் விக்னேஷ் சிவன். இதனால் மன உளைச்சலில் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா உள்ள நிலையில் விக்னேஷ் சிவனின் அடுத்த படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இயக்குநராக இருந்து லவ் டுடே படம் மூலம் நடிகராகவும் தன்னை நிரூபித்துள்ள பிரதீப் ரங்கநாதனை வைத்து தனது அடுத்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லவ் டுடே படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்துள்ள நிலையில் பிரதீப் அடுத்ததாக எந்த படத்தை இயக்குவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அவர் அடுத்ததாக படம் இயக்கப் போவதில்லை என்று நடிப்பில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் நாயகனாக இணைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த படத்தில் நடிகை நயன்தாரா முக்கியமான கேரக்டரில் நடிக்க கமிட் ஆகி உள்ளதாகவும், ஆனால் பிரதீப்பிற்கு அவர் ஜோடி இல்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்த அப்டேட் மற்றும் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நடிகை நயன்தாரா கையில் தற்பொழுது 2 படங்கள் உள்ள நிலையில் அடுத்ததாக நடிகர் ஜெய்யுடன் 75 படத்தில் இணைய உள்ளார். இதனிடையே தன்னுடைய கணவர் இயக்கத்தில் நடிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிப்பில் மட்டுமல்லாமல் தயாரிப்பிலும் நயன்தாரா தன்னுடைய கணவர் விக்னேஷ்வனுடன் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அடுத்தடுத்து நெற்றிக்கண், கூழாங்கல், காத்து வாக்கில ரெண்டு காதல் போன்ற வெற்றி படங்களை கொடுத்திருந்தனர். அடுத்ததாக குஜராத்தில் ஒளியிலும் தங்கள் தயாரிப்பில் சுப் யாத்ரா என்ற படத்தை தயாரித்துள்ளனர். இந்த படம் வரும் April 28 ரிலீஸ் ஆக உள்ளது.